கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது, அது எவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய வரலாற்று நிகழ்வுகளை நேற்று இன்னும் பார்த்தோம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலகட்டத்தில் திருக்குர்ஆனை எழுத்து பிரதியாக தொகுத்து அதை ஒன்று துருக்கியிலும் இன்னொன்று ரஷ்யாவிலும் அதனுடைய மூலப்பிரதிகள் இருப்பதாக நாம் சொல்லியிருந்தோம். பொதுவாக திருக்குர்ஆன் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள்லாம் அவர்கள் ஒன்று திரட்டிய அந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எழுத்து பிரதி எப்படி இருக்கும் என்பதை இப்போ உள்ள தமிழாக்கத்தில் துவக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு மாடல் போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அந்த எழுத்தில் மேலே கீழே எந்த புள்ளி இருக்காது, ஜபர் ஜேரு இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, ஜபர் ஜேர் பேஷ் இப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. ஃபத்தது கசரு லம்மு என்று அரபியில் அந்த குறியீடுகளுக்கு சொல்லுவாங்க. இந்த குறியீடுகளும் அந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் தொகுக்கப்பட்ட குர்ஆன்ல இருக்காது. இன்னைக்கு நம்ம அரபு எழுத்தை பார்க்கும்போது பான்னு சொன்னா கீழே ஒரு புள்ளி, நூன்னு சொல்றதா இருந்தா மேல ஒரு புள்ளி, தான்னு சொல்றதா இருந்தா மேல ரெண்டு புள்ளி, கீழே ரெண்டு புள்ளியா இருந்தா அது யான்னு நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி ஜீம் ஹா ஹா மூணு ஒரே எழுத்தா தான் இருக்கும், கீழே ஒரு புள்ளி வச்சா ஜீமு, மேல ஒரு புள்ளி வச்சா ஹா, புள்ளியே வைக்கலன்னா ஹா. ஆனா மூணு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், புள்ளி வச்சாதான் வித்தியாசம் தெரியும், ரா ஜா புள்ளி வச்சாதான் வித்தியாசம் தெரியும், சீனு ஷீனு இந்த மூணு புள்ளியை வச்சுதான் வித்தியாசப்படும், ஸ்வாது லாது ஒரு புள்ளியை வச்சுதான் வித்தியாசம் இருக்கு, தோ லோ ஒரு புள்ளியை வச்சு, ஐன் ரைன் ஒரு புள்ளியை வச்சு, ஃபா காஃப் இந்த ஃபாவுக்கும் காஃபுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாவுக்கு ஒரு புள்ளி காஃபுக்கு ரெண்டு புள்ளி. இப்போ இதெல்லாம் எப்போ தொகுக்கப்பட்டது, உஸ்மான்லா காலத்தில் அந்த குர்ஆன் பிரதியை பார்த்தீங்கன்னா எந்த புள்ளியுமே இருக்காது, நீட்டு 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 சொல்லிச்சுட்டு மாதிரி தான் போகும். அப்போ எப்படி அவங்க படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய காலகட்டத்தில் புள்ளிகள் இல்லாமலேயே வாசிக்க அவர்களுக்கு தெரியும். ஆனால் திருக்குர்ஆன் என்பது மூலம் வந்து மனப்பாடத்தின் அடிப்படையில் தான், எழுத்து கிடையாது. அதனால் இந்த வாசகம் என்னன்னு அவர்கள் ஓதுதலை வைத்து ஒப்பிட்டு கொள்வார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குர்ஆனில் அலிஃபு லாமு மீன் இதை நிறைய இடத்துல பாருங்க, அலம் தர கைஃபால ரப்புக்கில் இப்படி நம்ம ஓதணும், லம் தர கைஃபால ரப்புக்க யானை படையை உமது இறைவன் என்ன செய்தான் என்று நீ பார்க்கவில்லையா, இதன் எப்படி ஓதுறோம், லம் அப்படி ஓதுறோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் அலம் நஜ்அல்லஹு ஐனைன் மனிதனுக்கு நாம் இரண்டு கண்களை கொடுக்கவில்லையா, லம் நஜ்அல்லஹு இப்படின்னு வரும். இந்த மாதிரி குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி ஆத் ஆத் கூட்டத்தை உமது இறைவன் என்ன செய்தான் என்று நீ சிந்திக்கலையா, அங்க பார்த்தா லம் என்றுதான் வரும். எந்த இடத்துல படித்தாலும் லம் என்று நம்ம படிப்போம். இந்த மூணு எழுத்து என்னெல்லாம் இருக்கு, அலிஃப் இருக்கு, லாம் இருக்கு, மீம் இருக்கு. அலிஃபையும் லாமையும் மீமையும் வச்சு படிக்கிற எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு நம்ம குறியீட்டை பார்த்து படிச்சிடறோம். உஸ்மான்லாவுடைய காலத்தில் குறியீடெல்லாம் இருக்காதுல்ல, புள்ளியே இருக்காது, ஏன் குறியீடு இருக்கும். அப்போ எப்படி படிப்பாங்க, அலம் தர கைஃபன் படிப்பாங்க. இதை அப்படியே நேராக கொண்டு வந்து சூரத்துல் பக்ராவுடைய முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா அலிஃப் லாம் மீம் அப்படின்னு இருக்கும். அதை எப்படி படிக்க மாட்டாங்க, அலம் தாலிக்கல் கித்தாப் லா ரைப ஃபீஹி முதலில் இருக்கையும் படிக்க மாட்டாங்க. அதை எப்படி படிப்பாங்கன்னா அலிஃபு லாமு மீமு தாலிக்கல் கித்தாப் படிப்பாங்க. நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னடா இது குர்ஆன்ல எல்லா இடத்துலையும் உள்ளதை அலம் என்று
வாசிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அழிப்பு நாமமையும் தனித்தனி எழுத்தை உச்சரிக்கிறாங்க. என்ன காரணம்? அதே தான் இதோ, இதே தான் அதுவும் என்றால், திருமலை குரான் உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டதன் அடிப்படையில நபிகள் நாயகம் செல்லவாளர்கள் இப்படித்தான் ஓதி இருக்கிறார்கள். நபிகளால் எப்படி ஓதி இருக்கிறார்களோ அப்படித்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி கொடுத்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஓதி கொடுத்தார்களோ அதைத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு மூலப்பிரதி உள்ளம்தான், அதை வைத்துத்தான் கையெழுத்து பிரதியை வச்சிருக்கிறோம். இப்ப கையெழுத்து பிரதியில வரலாறு எப்படி இருக்கிறது என்றால், முதல்ல என்னது நீட்டி நீட்டி இருக்கும். உதாரணத்துக்கு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இப்படியே ஒரு நீட்டி இருக்கும். பாவுக்கு ஒரு நீட்டு, சீனுக்கு ஒரு ரெண்டு நீட்டு, மீமுக்கு ஒரு இழுத்து இருக்கும். இதுல பா எது? அல்லாஹுக்கு அப்புறம் அர் ரஹ்மான்ல மூணு காணுமே, அர் ரஹீம்ல ரெண்டு யாவ காணணும்னு நீங்க நினைக்கலாம். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்த தலைமுறை வந்து கொஞ்சம் இலகுவா படிக்கலாமே, உஸ்மான்களுடைய காலத்துக்குலாம் பிறகு நம்ம கொஞ்சம் குரானை இலகுவா படிக்கலாமே, அதை ஈஸியா அரபியை படிக்கிறதுக்கு கொஞ்சம் அடையாள குறியீடு போட்டாங்க. ரெண்டு புள்ளி வைக்க ஆரம்பிச்சாங்க. பாவுக்கு ஒரு புள்ளி, நூனுக்கு மேலே ஒரு புள்ளி, யாவுக்கு கீழே இருந்த புள்ளி, தாவுக்கு மேலே இருந்த புள்ளி, மேலே மூணு புள்ளி வச்சு அது சா அப்படின்னு நம்ம சொல்லணும், ரெண்டு புள்ளி வச்சாங்க. அதுக்கப்புறம் சில நூறு ஆண்டுகளுக்கு பிறகு புள்ளி வச்சாங்கன்னா கூடுதலாக குறியீடை வச்சு படிப்போம் என்று என்ன செய்யறாங்க, ஜபரு ஜேரு பேசு தோ சபரு தோ ஜேரு தோ பேசு கடா சபரு கடி ஜேரு உல்டா பேசு இப்படி என்ன செஞ்சாங்க. இது உருதுல சொல்றது தான், உங்களுக்கு ஹரபுல சொல்றது ஆரம்பிச்சுன்னு சொன்னா ரஃபவு நசபு ஜரு ஜசமுன்னு சொல்லுவாங்க. இந்த குறியீடுகள்லாம் அதுக்கு பிற்காலத்தில் தான் வச்சாங்க. இது எதுவுமே எதுவும் இருக்காது. உஸ்மான்லாவுடைய காலத்தில் இருக்காரு, அவருடைய தொகுத்த பிரதியில் இருக்காரு. அதே மாதிரி திருமறை குரானில் வந்து இப்போ நம்ம பார்க்குற குரான் வசனத்தை பார்த்தீங்கன்னா வரிசையாக சூறாக்கள் போட்டிருக்குல்ல, ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு பேர். சூரத்துல் பக்கரா, சூரத்து ஆல் இம்ரான், சூரத்துல் நிசா இப்படிலாம் பேர் இருக்கு. இந்த குரானில் உள்ள சூறாக்களுக்கான பெயர் வந்து நபிகள் நாயகம் சொல்லலாம் வைக்கலை, ஒரு சில பெயர்களை மட்டும்தான் நபிகள் நாயகம் வைத்தார்கள். மற்ற யார் எந்த சூறாவும் என்ன செய்யல, ரசூல்லா பேர் இருக்கு. இப்ப நபி சொல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குல்ல, அது பேர் சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னு சொன்னாங்க. சூரத்துல் பக்கரான்னு சொன்னாங்க, ஆலு இம்ரான் என்று சொன்னாங்க, அன்னிசா இப்படி வருது. இது மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஹ்ஃப் என்கிற சூரா அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நபி அவர்கள் அனைத்து 114 சூராவுக்கும் பேர் வைக்கவே இல்லை. பிற்காலத்தில் வந்தவர்கள் தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, அடையாளத்துக்காக வேண்டி, ஒரு தலைப்பு போடணுங்கிறதுக்காக வேண்டி பேர் வச்சாங்களே தவிர, இது உஸ்மான்லா காலத்தில் இருக்கிற அந்த தொகுக்கோட குரானோட அந்த பேர் வச்சார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம், தப்பத்தி எதா அபில கவி மத்தம் என்று தொடங்குகிற சூரா. இந்த சூராவுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், சூரத்துல் லஹபுன்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் வச்சுருக்கிறாங்க, சூரத்துல் மசது. ஏன் பிஜி திஹா அப்ளூமி மசதுன்னு முடியுதுல்ல, அந்த பேரை வச்சுருக்கிறாங்க. அப்போ இது எப்படி பேருக்கிறதுப்ப, இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர்கள் கொண்ட சூறாக்கள்லாம் இருக்குது. அப்போ இது யார் வச்சாங்கன்னா நபிகள் நாயகம் சொல்லாத காலத்துக்கு பிறகு எழுதி கொண்டார்கள். இது தப்பு இல்லை, ஒரு அடையாளத்துக்கு எழுதுறது தப்பு கிடையாது, அப்படி எழுதி கொண்டார்கள். அதே போல இப்போ குரான் வசனங்களுடைய நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா 7 வசனம்னாங்க, அல்லாஹ்வே இறக்கிட்டான். தொடர்ந்து ஓதப்படுகிற 7 வசனமே சொல்லிட்டதுனால சூரத்துல் ஃபாத்திஹா 7 வசனமா இருக்கு. இதை தாண்டி வேறு எந்த சூறாவுடைய எடுத்துக்கிட்டாலும் சரி, அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பர் போடுறது இல்லை. உஸ்மான்லா காலத்தை தொகுக்கூட குரான்ல அதுலேயும் நம்பர் இருக்காது. அதற்கு பின்னால் வருபவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஓதுறதுக்கு வசதியாக வேணும்ல, இன்னைக்கு ஒரு 5 வருஷம் ஓதுனேன், ஒரு 2 வருஷம் ஓதுனேன்னு அடையாளத்துக்கு, அல்லது நான் உங்களுக்கு சொல்லணும்ல 4வது அத்தியாயத்தில் ஒரு 8வது வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இப்படின்னு உங்களுக்கு சொல்கிற தகவலுக்காக, ரெஃபரன்ஸுக்காகத்தான் நம்பர் போட்டாங்களே தவிர,
இது யார் காலத்துல இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்ல. அப்ப இதையெல்லாம் நம்ம கவனத்துல கொண்டு இந்த குர்ஆனை பற்றிய பல தகவல்களை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, குர்ஆன் அங்கங்க ஓரத்துல ஒரு ஐன் அப்படின்னு போட்டிருக்கு, மஞ்சள்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் என்னங்கிற விவரத்தை இன்ஷால்லா நாளை இன்னும் இதை பற்றிய கூடுதல் தகவல்களை நாம அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.